அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்க வைக்கக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கல்லுப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒன்று. இந்த பொருளோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை சேர்த்தீங்க அப்படின்னா மகா சக்தியாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமையும். அது என்ன பொருள் அப்படின்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். கல்லுப்போட இந்த பொருளை சேர்த்தா மகா சக்தியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இந்த மகாசக்தியோட சேர்ந்து அதி மகாசக்தியா மாற்றக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்குது. அந்த பொருள் என்ன அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று பச்சை கற்பூரம், இன்னொன்று கருப்பு மிளகு. பச்சை கற்பூரத்தோட சேர்த்து எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அது இரட்டிப்பாக மாறும் அப்படின்றது ஐதீகம். பச்சை கற்பூரத்திற்கு பொதுவாகவே ஆகர்ஷ்ண சக்தி, பணவசம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது. பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வீக நடமாட்டம் எப்போதுமே இருக்கும். அப்பனா அந்த இடத்துல தீய சக்தி அப்படின்றது இருக்கவே இருக்காது. அடுத்ததான் நான் சொன்னது கருப்பு மிளகு. கருப்பு மிளகு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த சஞ்சீவி. மிளகு எப்பேற்பட்ட விஷயத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி உடையது. சிவனுடைய நேரடி பார்வையில கிடைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வில்வம், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு மிளகு. இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க. அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு விட்ருங்க. அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கைப்பிடி அளவுக்கு ரொப்பரா மாதிரி நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். அடுத்ததாக மிளகு. மொத்தம் எத்தனை மிளகு அப்படின்னா 9 மிளகுகளை நீங்கள் வைக்கணும். இந்த பொருளை இந்த மூலையில் தான் வைக்கணும், அந்த மூலையில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே கிடையாது. எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் சுற்றி அதோடைய எனர்ஜியை வெளிப்படுத்திட்டே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை உள்ளே இழுக்கும். அதனால் கல்லுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பவர் கிடைக்கும்லாம் இல்லை. எந்த இடத்துல வச்சாலுமே அதற்கு பவர் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.